திருவாரூர் அருகே வாழ்முனீஸ்வரர் சுவாமிக்கு படையல் இட்டு 1000 பேருக்கு ஆட்டுக்கறி தடமுடல் சாப்பாட்டுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட திருமாஞ்சோலை கிராமத்தில் அமைந்திருக்கும் வாழ்முனீஸ்வரர் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் திருவிழா நடத்துவது வழக்கம். இந்த வகையில் இன்று 33ஆம் ஆண்டு வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஊர் மக்கள் ஒன்று கூடி சாதி மத பேதம் இன்றி நேர்த்தி கடனாக ஆட்டுக்கிடாய்களுக்கு மாலையிட்டும் சுவாமிக்கு பலிகள் இட்டு சாப்பாடு மற்றும் கறிக்குழம்பு தயார் செய்து முனீஸ்வரர் சுவாமிக்கு படையல் இடப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஊர் கிராம மக்கள் மற்றும் பக்தர்களுக்கு கறிக்குழம்புடன் சாப்பாடு பரிமாறப்பட்டது. இதில் திருமாஞ்சோலை மட்டுமல்லாது பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.